பத்து பீஸா பெறாத செல்லா காசு எச் ராஜா வணக்கம்யா. உனக்கெல்லாம் வணக்கம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு வச்சுக்கவேன். நேத்து வந்து ஒரு வீடியோ விட்டுருக்க, அதுல வந்து முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வந்து நினைவு மண்டபம் எழுப்புறத ஏன் வந்து திமுக அறக்கட்டளை சார்பாகவே செய்யலாமே அப்படின்னு வந்து அதுல பேசியிருக்க. யோ, முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து தமிழ்நாட்டுக்கான தமிழினத்திற்கான ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கான நினைவு மண்டபத்தை வந்து தமிழ்நாடு அரசு செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா அவருடைய சாதனை அப்படி. அதே மாதிரி அந்த வீடியோல நீ பேரறிஞர் அண்ணா பத்தியும் வன்மமாக பேசியிருக்கிற, அதாவது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழினத்தின் முன்னேற்றத்திற்காக வந்து உழைத்தவர்கள், சரியா? அதனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே அரசு ரீதியா ஒரு மரியாதை செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய கௌரவம்னு வச்சுக்கவேன். ஏன்னு கேட்டா இப்ப உன் கட்சியில பாரு, உன் கட்சியில நாடாளுமன்றத்துல வந்து சவர்கருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா படம் திறந்து வச்சீங்க. யாது நாடாளுமன்றத்துக்குள்ள காந்தி நேரு அப்படி இந்திய விடுதலைக்காக போராடிய தலைவர்களோட படத்துக்கு பக்கத்துல 8 தடவை வெள்ளக்காரன்ட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு ஆளோட சவர்கருங்கிற ஒரு சல்லி அந்த ஆளோட படத்தை வந்து நீங்க நாடாளுமன்றத்துல திறந்து வச்சிருக்கீங்க. ஏன் திறந்து வச்சீங்க? ஏன்னா உங்க கட்சிக்கு சவர்கரை விட்டா வேற ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு தான் உங்க கட்சியோட தலைவர்கள் வந்து இருக்காங்க, சரியா? அதனாலதான் உங்க கட்சி மோடிய அடுத்து யாருக்குடா செலவு எழுப்பணும் அப்படின்னு தெரிஞ்சு யோசிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில செலவு. இப்படி உன் கட்சியில ஆளே இல்லாத சூழ்நிலைனாலதான் நீ வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுற. ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர் யாரு? 13 தடவை 1957 அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் 13 தடவை போட்டிட்ட எந்த தொகுதியிலையும் தோல்வி அப்படிங்கறதே கிடையாது, எல்லாமே ரெக்கார்டு. 5 முறை முதலமைச்சர், அதாவது இந்தியாவில இந்த சாதனை யாருமே இனிமே பிரேக்கே பண்ண முடியாது, சரியா ராஜா? இது எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா, நீ இந்திய குடியரசு தலைவர்கள் இருக்காங்கல்ல, விவி கிரியில ஆரம்பிச்சு ஃபக்ருதீன் அலி அகமது, ஞானி ஜெயில் சிங், கே ஆர் நாராயண, அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, சொல்றதுக்கே வந்து எவ்வளவு அப்படியே மலப்பா இருக்கு. இதுல இவங்களெல்லாம் உருவாக்குனவர்னா பாத்துக்க, அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பக்கம் குடியரசுத் தலைவர், இந்த பக்கம் யாரும் பார்த்தா பிரைம் மினிஸ்டர், எதுல இருந்து இந்திரா காந்தி அம்மா, வி பி சிங், குஜராத், தேவகவுடா, வாஜ்பேயி, மன்மோகன் சிங், பாத்துக்க எந்த அளவுக்கு பிரசிடென்ட உருவாக்குனவர், பிரைம் மினிஸ்டர் உருவாக்குனவர், ஒரு 80 வருஷ பொது வாழ்க்கை. நீ எல்லாம் யோசிச்சு பாரு, நீ ஏதாவது ஒரு தேர்தல்ல நின்று டெபாசிட் வாங்குற அளவுக்காவது ஒரு தகுதி இருக்கா உனக்கு? நீ எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ இப்ப போடுற பாரு, அது கூட திமுக கூட கூட்டணியில இருக்கும் போது கிடைச்சது, எது? முத்தமிழறிஞர் கலைஞர் போட்ட பிச்சர், சரியா ராஜா? அதை வச்சுதான் இன்னைக்கு பென்ஷன் கூட வாங்கி பொழைச்சுக்கிட்டு இருக்கிற பாரு. அப்ப இந்த மாபெரும் ஆளுமை டாக்டர் கலைஞரை கௌரவப்படுத்தணும்னா தமிழ்நாடு அரசு தான் செய்யணும் ராசா, சரியா? அப்புறம் அண்ணாவை பத்தி சொல்றே ராசா, ராசா உனக்காக சில விஷயம் சொல்றேன், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் சொல்றேன். அதாவது அண்ணா மாதிரி உன் கட்சியில நீ பின்னோக்கியும் பாரு, அதாவது நீங்க சொல்றீங்கல்ல எங்களுடைய பாரம்பரிய பாரதிய வரலாறு அப்படின்னு, அதுல பின்னாடியும் பாரு, இனி வரப்போற நூற்றாண்டுகள்லயும் பாரு, அண்ணா மாதிரி ஒரு தலைவர் உங்க கட்சியில இருக்கிறாரா அப்படின்றத வந்து யோசி. ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா, சிங்கப்பூர்ல ஜாலன் பசார்னு ஒண்ணு இருக்கு, அந்த பசார்ல அங்க நடந்த ஒரு கூட்டம் 1968 அந்த நாட்டு அதிபர் லீ குவான் யூ, லீ குவான் யூ யாரு தெரியுமா, அவர் முன்னிலையில நடந்த கூட்டத்துல அங்க பார்த்தனா அண்ணாவுக்கு வந்து 30,000 பேர் வந்து கூடி இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு லீ குவான் யூ என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இந்தியால இருந்து ஜவஹர்லால் நேரு வந்தப்பதான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து வந்தது, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கூட்டத்தை அண்ணாக்காக தான் நான் பாக்குறேன் அப்படின்னு யாரு, சர்வதேச தலைவர் லீ குவான் யூ சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அண்ணாவை வந்து யேல் பல்கலைக்கழகத்துக்கு போனார் பாரு, எங்க அமெரிக்கால, அமெரிக்கா போய் ஏர்போர்ட்ல இறங்கினவனா அண்ணாவை பார்த்த நேரமா கேட்டிருக்காங்க, அங்க இருக்கிற கூட்டம் இதெல்லாம் பத்திரிகையாளர்கள், உங்களை வந்து எல்லாருமே காந்திக்கு நிகராகவும் ஜான் எஃப் கென்னடிக்கு நிகரான ஒரு தலைவர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அப்ப அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தன்னடக்கத்தோட இல்ல இல்ல நான் அந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். அங்க ஏல் பல்கலைக்கழகத்துல சப் ஃபெலோஷிப் அப்படின்னு வந்து ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த ஃபெலோஷிப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜிம்மி கார்ட்டர். ஜிம்மி கார்ட்டர் யாருன்னு தெரியுமா? அமெரிக்க அதிபரா இருந்தவர் ஜிம்மி கார்ட்டர். ரொனால்டு ரீகன் யூஎஸ் பிரசிடண்டா இருந்தவங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூகே பிரைம் மினிஸ்டர் கிளமண்ட் அட்லி. யாரு? இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். இவங்களுக்கு அடுத்தபடியா வேற அறிஞர் அண்ணாவை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப பாத்துக்க, ஜிம்மி கார்ட்டர், ரொனால்டு ரீகன், கிளமண்ட் அட்லி, அந்த வரிசையில இப்ப எவ்வளவு பெரிய ஆளு. அத முடிச்சிட்டு வந்து அண்ணா எங்க போறாரு தெரியுமா? யூஎன்க்கு போறாரு, யுனைடெட் நேஷன்ஸ்க்கு. அங்க போனா அவர் யூத் ஆண்டு இருக்கிறார்ல, யாரு? அப்போ செக்ரட்டரி ஜெனரல் ஐநாவோட தலைவரா இருந்தவர். அவர் வந்து பார்த்தேன்னா அண்ணாவை பார்த்து அவ்வளவு பேசி இருக்கிறார். அப்ப பாத்துக்க எவ்வளவு பெரிய ஆளுமை பத்தியா. அண்ணா அப்படி, கலைஞர்னா அப்படி, சரியா? அப்புறம் இன்னொன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்க கட்சியில இருந்து. 1970களில் இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா இருந்தது யாரு? வாஜ்பாய் அவர்கள். அந்த வாஜ்பாய் அவர்கள் தமிழ்நாடு ரிலேட்டடா நம்ம எம்பிக்கள் ஒரு விஷயம் பேசுறப்ப அவர் எந்திரிச்சு சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அதாவது தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்னு எங்க தலைவர் பேர சொல்லி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கருணை நிறைந்த ஒரு தலைவர், அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லியிருக்கிறார். யாரு? எங்க தலைவரோட பேரை சொல்லி அப்படி பாராட்டி இருக்கிறார். 70களில், அதாவது நாடாளுமன்ற அவை குறிப்புல இருக்கு, சரியா? அதே மாதிரி பாரதிய ஜனசங்கம் இருக்குல்ல உங்களோட கட்சி, அந்த ஜனசங்கம் வந்து மொழி ரீதியான கொள்கை எடுக்கணும் போது என்ன எடுக்கலாம் அப்படின்னும் போது தீனதயாள் உபாத்யாயர் இருக்கிறார்ல உங்களோட ஆளு, அவர் வந்து எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அண்ணா எடுத்திருக்கிறார்ல மொழி கொள்கை, அந்த மாதிரி வலிமையான கொள்கையா நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதை யாரு பதிவு பண்ணா தெரியுமா? எல்கே அத்வானி. அப்ப உன் கட்சியில இருக்கிற வாஜ்பாய்க்கு எல்கே அத்வானிக்கெல்லாம் தெரியும் யார் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் அப்படிங்கிறது, சரியா ராசா? கடைசி அண்ணன் சொல்றேன், அண்ணா இறந்தப்ப தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 4 கோடி, அவர் இறந்தப்ப இங்க சென்னைக்கு வந்து கூட்டணும் கூட்டம் 1.5 கோடி, சரியா? காந்தி இறந்தப்ப இந்தியால அங்க வந்து கூட்டின கூட்டம் 20 லட்சம். அப்ப யோசிச்சுக்க, இந்தியாவுக்கு காந்தி எவ்வளவு பெரிய ஆளோ அதோட தமிழ்நாட்டுக்கு அண்ணாவும் கலைஞரும் பெரிய ஆளுங்க, சரியா? அதனாலதான் அரசு மரியாதை கொடுக்கறோம், கொடுப்போம். உனக்கு வந்து பாத்தன்னா இத பார்க்க இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீ முத தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிரு, சரியா? பை.